Hi students, in this video, we will talk about oxygen. We will talk about oxygen. We will talk about oxygen. பின்னபடிவாக்கல் முறையில் ஆக்சிஜனை பிரித்தெடுக்கலாம். இது தவிர ஆய்வகத்தில் ஹைட்ரஜன் பெராக்சைடை வினைவேக மாற்றி மூலமாக சிதைக்கலாம். சிதைத்து இல்லைனா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வச்சு ஆக்சிஜன் ஏற்றமடைய செய்து ஆக்சிஜன் தயாரிக்கப்படுகிறது. H2O2னா ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதை வந்து என்ன செய்து H2O ஆக்சிஜனாகவும் என்ன செய்து சிதைவடைகிறது. அது மாதிரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொன்னோம், KMnO4னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட், இங்கே MnO4 மைனஸ்னு கொடுத்துருக்கலாம். இது வந்து அயனி வடிவில் இருக்குது. சரி, அது கூட வினை புரியும் போது என்ன செய்து நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது. அப்புறம் சில குறிப்பிட்ட உலோக ஆக்சைடுகள் அல்லது ஆக்சோ எதிரயனிகளை வெப்பசிதைவுடைய செய்யும் போதும் என்ன செய்யும் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. இப்போ பாருங்கள், ஹெச்ஜிஓனால் பாதரச ஆக்சைடு, பிஏஓட்டுனா பேரியம் ஆக்சைடு, இதெல்லாம் சிதைவுடைய செய்யும் போது நமக்கு ஆக்சோ எதிரயனிகள் கிடைக்கின்றன. பொட்டாசியம் குளோரைட், பொட்டாசியம் நைட்ரேட், இதை சிதைவடையும் போது நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. அடுத்தது தயாரித்தல். தயாரித்தல் தான் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அதோடைய அமைப்பு, சாதாரண நிலையில் வந்து டை ஆக்சிஜன் ஈரணு வாயு மூலக்கூறாக இருக்கும். ஆக்சிஜன் பாராகந்தத்தன்மையுடையது நமக்கு தெரியும். நைட்ரஜன் அப்புறம் ஃப்ளூரின் மாதிரி ஆக்சிஜன் வந்து வலிமையான ஹைட்ரஜன் பிணைப்புகளை என்ன செய்யும் உருவாக்கும். இந்த டை ஆக்சிஜன் அல்லது டை ஆக்சிஜனை ஓட்டுன்னு சொல்லுவோம். ட்ரை ஆக்சிஜனுங்கிறது ஓசோன் O3. இந்த ரெண்டும் வந்து ஆக்சிஜனுடைய பிற வேற்றுமை வடிவங்கள். கடல் மட்டத்தில் வந்து ஓசோன் கொஞ்சம் அதிகமாக தான், கொஞ்சம் குறைவாக தான் நமக்கு இருக்குது. அப்படின்னாலும் அந்த புற ஊதா கதிர்கள் விளைவுனால உயர் வளிமண்டலத்தில் ஓசோன் வாயு என்ன செய்து உற்பத்தியாகப்படுகிறது. பூமியில் நம்ம என்ன செய்யலாம்னா 20,000 வோல்ட் மின்னழுத்தத்தில் ஏறத்தாழ 10% ஆக்சிஜனை வந்து நம்ம என்ன செய்யலாம், ஓசோனாக என்ன செய்யலாம், மாற்றலாம். இந்த ஓசோன் கலந்த ஆக்சிஜன் கலவை வந்து இந்த மாதிரி என்ன செய்யலாம், தயாரிக்கலாம். திரவ ஓசோன் கலந்த ஆக்சிஜனை பின்ன காட்சிப்படுத்தல் செய்யும்போது ஓசோன் வந்து தூய நிலையில் வெளிரிய நீல நிற வாயுவாக என்ன செய்யும், கிடைக்கும். அப்போ ஆக்சிஜனை வந்து என்ன செய்யலாம், ஓசோனாகவும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம மாற்றிக்கலாம். ஓசோன் மூலக்கூறு வந்து வளைந்த வடிவத்தை கொண்டிருக்கும். ஆக்சிஜன் அணுக்களுக்கு வந்து ஆக்சிஜனில் அந்த ஓசோனில் உள்ள அந்த ஆக்சிஜன் அணுக்களுக்கிடையே ஒரு சீர்மையான உள்ளடங்கா பிணைப்பு என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வேதிப்பண்புகள் பார்த்தோன்னா ஓசோன் ஆக்சிஜன் ரெண்டும் வந்து வேதிப்பண்பில் ரொம்ப வித்தியாசமாக தான் என்ன செய்யும், வினை புரியும். ஆக்சிஜன் வந்து நிறைய உலோகங்கள் அலோகங்கள் கூட சேர்ந்து ஆக்சைடுகளை கொடுக்குது. எஸ் தொகுதி தனிமங்கள் மாதிரி அறை வெப்பநிலையில் ஆக்சிஜன் எஸ் தொகுதி மாதிரியே சில தனிமங்கள் அறை வெப்பநிலையே ஆக்சிஜன் கூட வினை புரியும். வினைத்திறன் குறைந்த உலோகங்கள் வந்து நன்கு தூள் செய்யப்பட்ட நிலையில் ஆக்சிஜன் கூட வினை புரியுது. இந்த மாதிரி நன்கு தூள் செய்யப்பட்ட உலோகங்கள், இப்போ உலோகங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா பைரோபோரிக் உலோகங்கள் அப்படின்னு பேர், பைரோபோரிக் உலோகங்கள்னு சொல்லுவோம். இது வந்து தீப்பற்றி எரியும் போது நிகழும் வினையில் வெப்பம் என்ன செய்யுது, வெளியிடப்படுகிறது. அடுத்து ஓசோன் வந்து ஒரு வலிமையான ஆக்சிஜன் ஏற்றும் காரணி, அதை விளக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து என்னென்னா ஆக்சிஜன் வினைபுரியாத பல சேர்மங்கள் கூட ஓசோன் அதே நிபந்தனையில் என்ன செய்யுது, வினைபுரியுது. இப்போ பொட்டாசியம் அயோடைடை அயோடினா ஆக்சிஜன் ஏற்றம் அடைய செய்யணும் அப்படின்னா ஓசோன் வந்து என்ன செய்கிறாங்க, அதில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பொட்டாசியம் அயோடைடுனா KI KOH-ஆக மாறுது, அயோடின் I2-ஆக என்ன செய்யுது, அது வந்து மாறுது. வழக்கமாக கரிமச்சேர்மங்கள் ஆக்சிஜன் ஏற்றம் அடைய செய்யும்போது அமில கரைசலில் அதனுடைய ஆக்சிஜனேற்ற திறன், ஃப்ளூரின் மற்றும் அணுநிலை ஆக்சிஜன் அதிகம் மிஞ்சிருத்தல், அதை வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் கார கரைசலில் ஓசோனுடைய சிதைவடையும் வீதம் குறைகிறது. பயன்கள் என்னென்னு பார்த்தாலும் நமக்கு தெரியும், உயிரினங்கள் வாழ்வதற்கு ஆக்சிஜன் அதிகமாக தேவை. ஆக்சி அசிட்டிலின் பற்ற வைப்பானில் பயன்படுது. திரவ ஆக்சிஜன் வந்து ராக்கெட்டில் எரிபொருளாக என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது கந்தகத்தின் புற வேற்றுமை வடிவங்கள்.
புற வேற்றுமை வடிவங்கள் பார்த்தோம்னா கந்தகத்துக்கு படிக வடிவமுடைய ஒரு வடிவமும் உண்டு, படிக வடிவமற்ற புற வேற்றுமை வடிவங்களும் உண்டு. இப்போ சாய்சதுர கந்தகம், ஒற்றை செறிவு கந்தகம் அது வந்து படிக உருவமுடையவை. நெகிழி கந்தகம், கந்தக பால்மம் இதெல்லாம் வந்து படிக வடிவம் அற்றவை. அப்படி நிறைய புற வேற்றுமை வடிவங்கள் இருக்குது. இப்போ சாதாரண வெப்ப அழுத்த நிலையில் வெப்ப இயக்கிவியல் நிலைப்புத்தன்மையுடைய ஒரே புற வேற்றுமை வடிவம் வந்து சாய்சதுர கந்தகம் தான். அந்தோட அந்த படிகங்கள் வந்து S8 மூலக்கூறுகளால் ஆனவை. இது வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். 96 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு மேலே மெதுவாக வெப்பப்படுத்தும் போது இது ஒற்றை செறிவு கந்தகமாக என்ன செய்யும், மாறும். 96 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு கீழே குளிர்விக்கும் போது பீட்டா வடிவம் மறுபடியும் என்ன செய்யுது, ஆல்ஃபா வடிவமாக மாறுது. ஒற்றை செறிவு கந்தகம் வந்து கொஞ்சம் S6 மூலக்கூறுகளுடையும் S8 மூலக்கூறுகளையும் கொண்டிருக்கும். இது வந்து நீண்ட ஊசி போன்ற பட்டக அமைப்பை கொண்டது. அடுத்தது 96லேருந்து 119 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை எல்லையில் இது வந்து அதிக நிலைப்புத்தன்மையுடையது. இது மெதுவாக என்ன செய்யுது, சாய்சதுர கந்தகமாக மாற்றமடைகிறது. அப்புறம் உருகிய நிலையில் உள்ள கந்தகத்தை வந்து நீரில் சேர்க்கும்போது அது ரப்பர் சுருள் மாதிரி மஞ்சள் நிற நெகிழி கந்தகம் உருவாகுது. நெகிழி என்னென்னது, இந்த பிளாஸ்டிக் அப்படி தானே. இது வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். எழுதில் வந்து என்ன செய்யலாம், அதை வந்து நீட்டிப்படைய தன்மையுடையது. மெதுவாக குளிர்விக்கப்படும்போது கடினமாகி நிலையான சாய்சதுர கந்தகமாக மாற்றமடைகிறது. அடுத்தது கந்தகம் வந்து திரவம் மற்றும் வாயு நிலையிலையும் இருக்குது. இப்போ ஒரு 140 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் ஒற்றை செறிவு கந்தகம் வந்து உருகி நகரும் இயல்புடைய வெளிர் மஞ்சள் நிற கந்தகம், என்னது லாம்டா கந்தகமாக கந்தகங்கிற திரவத்தை என்ன செய்து கொடுக்குது. திரவ கந்தகத்துக்கு மேற்புறம் அமைந்துள்ள ஆவி நிலைமையில் 90% 90% S8 S7 S6 அப்படி இருக்குது. அதுவும் S2 S3 S4 S5 மூலக்கூறுகள் வந்து கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கோம், கலந்து காணப்பட்டிருக்கும். அடுத்தது கந்தகத்துடைய சேர்மம் கந்தகடை ஆக்சைடு. கந்தகடை ஆக்சைடை நம்ம கந்தகத்திலிருந்து தயாரிக்கலாம். கந்தகத்தை காற்றில் எரிக்கும்போது 6லேருந்து 8% கந்தகம் கந்தக டை ஆக்சைடாக என்ன செய்யுது, மாறுது. இப்போ S+O2 gives SO2 இன்னும் இந்த மாதிரி மாறும். S+O2 gives SO3 கந்தக ட்ரை ஆக்சைடும் என்ன செய்யலாம், கிடைக்கலாம். சல்ஃபைடுலேருந்து தயாரித்தல் எப்படி, சல்ஃபைட்லேருந்து எப்படி தயாரிக்கலாம், ஏற்கனவே நம்ம உலோகவியலில் பார்த்தோம். கலினா, சிங்க், பிளண்ட் போன்ற சல்ஃபைடு தாதுக்களை வறுக்கும்போது என்ன செய்யும், சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடுனாலும் கந்தக டை ஆக்சைடுனாலும் ஒன்று தான், ஏன்னா அது வந்து கந்தக டை ஆக்சைடு வாயு உருவாகுது. அப்புறம் கந்தக அமிலம் தயாரிப்பதற்கும் செய்யும் செயல்முறைகளுக்கும் பெருமளவு கந்தக டை ஆக்சைடு இந்த முறையில் தான் என்ன செய்கிறாங்க, தயாரிக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஈக்குவேஷன் தான் நம்ம உலோகவியல் பாடத்தில். அடுத்து ஆய்வக தயாரிப்பு. ஆய்வகத்தில் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, உலோகம் அல்லது உலோக சல்ஃபைட்டை கந்தக அமிலத்து கூட வினைப்படுத்தி கந்தக டை ஆக்சைடு வாயு என்ன செய்து தயாரிக்கப்படுகிறது. இப்போ உலோகம்னா காப்பர், அதாவது உலோக சல்ஃபைடு, சல்ஃபைடுனா SO3 சரி. அடுத்த ஈக்குவேஷனில் SO3 மைனஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உலோக சல்ஃபைடு. இதை கந்தக அமிலம் கூட, கந்தக அமிலம்னா H2SO4 அதான் கந்தக அமிலம். சல்ஃபியூரிக் அமிலம்னு என்ன செய்யலாம், இதை சொல்லலாம். நினைப்படும்போது காப்பர் சல்ஃபேட்டும் SO2 அப்புறம் H2O கிடைக்கு. அதே மாதிரி இங்கே சல்ஃபைட்டு கூட கந்தக அமிலம், கந்தக அமிலத்தில் உள்ள H+ எடுத்திருக்காங்க, அது வினைபுரியுது, கந்தக டை ஆக்சைடு கிடைக்கிறது. அடுத்து பண்புகள். பண்புகள் பார்த்திங்கன்னா, எரிமலை வெடிக்கும் பாருங்கள், அந்த வாயுவில் கந்தக டை ஆக்சைடு அதிகம் இருக்கும். அப்புறம் கறி எண்ணெய்கள்லாம் பயன்படுத்தும் போது உற்பத்தி ஆற்றல் உற்பத்தி நிலையங்களில் காப்பர் உருக்காலை இதிலெல்லாம் கந்தக டை ஆக்சைடு வாயு வந்து வளிமண்டலத்தில் என்ன செய்யுது, வெளியேற்றப்படுகிறது. இது வந்து ஒரு நிறமற்ற மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடிய மனமுடைய வாயு, சரியா, மூச்சு திணறலை ஏற்படுத்தும். அதனால் நச்சு வாயுன்னு தான் இதை சொல்லணும். அதிக அளவில் நீரில் கரையுது, காற்றை விட 2.2 மடங்கு கனமானது. இப்போ கந்தக டை ஆக்சைடை 2.5 வளிமண்டல அழுத்தத்துலேயும் 288 கெல்வின் வெப்பநிலையில் என்ன செய்யலாம், திரவம் ஆக்கிவிடலாம். அடுத்து வேதிப்பண்புகள் பார்த்தோன்னா, இது ஒரு அமில ஆக்சைடு. அப்போ இது தண்ணியில் கரைஞ்சி சல்ஃபியூரஸ் அமிலத்தை என்ன செய்யும், கொடுக்கும். SO2 plus H2O gives H2SO3 SO3ன்னு போட்டால் சல்ஃபியூரஸ் அமிலம்னு சொல்லணும். அப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் கார்பனேட் கூடலாம் என்ன செய்யும், இது வந்து வினைபுரியும் போது சோடியம்
பைசல்ஃபைட் சோடியம் சல்ஃபைட் இதுகளை கொடுக்குது. இப்போ முதல் ஈக்குவேஷன் பாருங்கள், SO2 வந்து NaOH கூட வினைபுரியும் போது NaHSO3 எதுனது சோடியம் பைசல்ஃபைட். அடுத்தது சோடியம் கார்பனேட் NaCO3 கூட வினைபுரியுது, அப்போ என்ன கிடைக்குது NaHSO3. இதுக்கு மாதிரி என்ன தான் சோடியம் பைசல்ஃபைட்டு. ஏன்னா அந்த பைட்டு பைடு கரெக்டாக போடணும். பைன்னு போட்டோம்னா அது ஒரு சேர்மம், பேன்னு போட்டோம்னா வேறு சேர்மமாக மாறிடும். இப்போ அடுத்த ஈக்குவேஷனை பாருங்கள், அந்த சோடியம் பைசல்ஃபைட் NaHSO3ங்கிறது அடுத்து என்ன செய்யுது, சிதைவுற்று Na2SO3ஆக மாறுது. இதுக்கு பேர் சோடியம் சல்ஃபைட். SO3ன்னு வந்தாலே சல்ஃபைட்டுன்னு சொல்லணும். அடுத்தது ஆக்சிஜனேற்ற பண்பு. இது வந்து ஆக்சிஜனேற்றமடைய செய்தி எதை, ஹைட்ரஜன் சல்ஃபைடை, சாரி கந்தக டை ஆக்சைடு வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடை கந்தகமாக என்ன செய்யுது, ஆக்சிஜனேற்றமடைய செய்கிறது. மெக்னீஷியத்தை மெக்னீஷியம் ஆக்சைடாக மாற்றுது. அப்புறம் ஒடுக்கும் பண்பு, ஒடுக்கும் காரணியாகவும் என்ன செய்து செயல்படுது, குளோரினை வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலமாக ஒடுக்கமடைய செய்யுது. அப்புறம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், டைக்ரமேட் இதெல்லாம் என்ன செய்யுது, Mn2+ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு Mn2+ ஆக்குது, பொட்டாசியம் டைக்ரமேட்டு Cr3+ ஆக என்ன செய்யுது, ஒடுக்கமடைய செய்கிறது. அதுக்குரிய சமன்பாடு நம்ம ஏற்கனவே 11th கூட அந்த சமன்பாடெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ஆக்சிஜனுடன் வினை. ஆக்சிஜன் கூட வினை புரியும் போது கந்தக டை ஆக்சைடு கந்தக ட்ரை ஆக்சைடாக மாறும். இந்த கந்தக ட்ரை ஆக்சைடு கந்தக அமிலம் தயாரிக்க பயன்படுத்தும் தொடுமுறையில் என்ன செய்கிறாங்க, இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது கந்தக டை ஆக்சைடு வெளுக்கும் பண்பு, இது ரொம்ப முக்கியமானது. வெளுக்கும் பண்பு வந்து இது என்ன சொல்லலாம் அப்படின்னா தற்காலிக பண்பு. அதாவது கம்பளி பட்டு ஸ்பாஞ்சு இதெல்லாம் கந்தக டை ஆக்சைடு வச்சு அதோடைய ஒடுக்கும் பண்புனால அது என்ன செய்யலாம், வெளுக்கலாம், நிறமற்றவையாக மாற்றலாம். நிறமற்றவையாக எப்படி மாற்றலாம், SO2 வந்து H2O கூட வினைபுரியும் போது பிரைவினிலை ஹைட்ரஜன் உருவாகுது. H பிராக்கெட்டில் போட்டோன்னா பிரைவினிலைன்னு அர்த்தம், பிரைவினிலை ஹைட்ரஜன் உருவாகுது. அது வந்து ஒரு நிறமுள்ள ஒரு பொருள், எக்ஸ்ங்கிறது நிறமுள்ள ஒரு பொருள், அது கூட வினைபுரியும் போது XH2ங்கிற நிறமற்ற பொருளாக மாறுகிறது. ஆனால் இது தற்காலிகம்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த பொருளை கொஞ்ச நேரம் காற்றுல வைக்கும்போது மறுபடி வளிமண்டல அழுத்தத்தால் என்ன செஞ்சிடும், ஆக்சிஜன் ஏற்றமடையும். ஆக்சிஜன் ஏற்றமடையும் போது கந்தக டை ஆக்சைடுடைய வெளுக்கும் பண்பு வந்து என்ன செஞ்சிடும், மாறி அது வந்து ஒரிஜினல் கலருக்கு திருப்பி வந்துடும். அதனால் இதை தற்காலிக பண்புன்னு சொல்கிறோம். அடுத்து பயன்கள், முடி பட்டு கம்பளி இதெல்லாம் வெளுக்கிறதுக்கு பயன்படுது. விவசாயத்தில் தாவரங்கள் பயிர்களுக்கு காணப்படும் தொற்று நோய்களை நீக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து கந்தக டை ஆக்சைடின் வடிவமைப்பு, இதில் வந்து SP2 இனக்கலப்பு இருக்குது. கந்தகணம் வந்து SP2 இனக்கலப்பு அடையுது. இதில் சல்ஃபர் ஆக்சிஜன் ரெண்டுக்கும் இடையில் பிபை டிபை மேற்பிருந்ததுனால அதுகளுக்கு இடையில் என்ன செய்யறதுக்கு ஒரு ரெட்டை பிணைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ தான் நமக்கு 16வது தொகுதியை பற்றி. மீதியை நம்ம அடுத்த தொகுதியை 17வது தொகுதியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூம்மா.